முக்கிய விடயம் உண்டு எமக்கு வெளிநாட்டு உதவிகள் வரும்போது மேற்படி நன்கொடையாளர்களுடன் எம்மை பேச விடாது திரைசியரி அலுவலர்கள் தாங்களே முன்னின்று பேச்சுவார்த்தைகளை நடத்துவார்கள் பணம் மாகாண சபைகளுக்கு என்று அனுப்பப்பட்டாலும் இதே நிலைதான் அதன் பின்னர் நன்கொடையாளர்களுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு பின்னர் அரசாங்கத்துக்கும் மாகாண சபைக்கும் இடையில் ஒரு உடன்பாடு முடிக்கப்பட்டது இது சற்று சில காலத்துக்கு முன்னர் வெளிநாட்டிலிருந்து பணம் கொண்டு வருவோர் அரசாங்கத்தோடு ஒரு உடன்பாடு அரசாங்கம் மாகாண சபையோடு ஒரு உடன்பாடு ஆகவே அந்த பணம் அங்கு சென்று அங்கிருந்து இங்கு வர வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்தது இப்பொழுது இதை நிப்பாட்டி விட்டார்கள் மாகாண சபையோடு இருக்கும் அந்த உடன்பாட்டை இப்பொழுது நீக்கி விட்டார்கள் இவ்வாறு இரு வழிகளில் வரும் பணம் ஆராய்வுக்கு கட்டுப்பட்டிருந்த நிலையை தற்போது மாற்றி ஒரு வழி உடன்பாடு மட்டுமே நடைமுறையில் உள்ளது தனியொரு உடன்பாட்டால் வரும் பணம் உரிய மாகாண சபைக்கு சேருவதுவா என்பதில் பலத்த சந்தேகம் உண்டாகின்றது எனினும் இன்று உங்கள் முன் இவை பற்றியெல்லாம் கூற முன்வந்தது ஏனென்றால் மாகாண சபைகள் வலுப்பெற்றிருந்தால்தான் பிரதேச சபைகளும் வலுப்பெற்று கடமைகளை செவ்வனே புரிவன எனினும் நான் முன்னர் ஒரு முறை கூறியது போல் வரும் சட்ட வாக்கங்களின் ஊடாக அதிகார பகிர்வை உரியவாறு ஏற்படுத்திவிட முடியாது அதற்கு முன்னுதாரணம் உங்களுடைய நண்பூர் பிரதேச சபை உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி பலவிதமாக இருக்கும் சட்டத்தை பாவித்து நல்லதொரு விதமாக உங்களுடைய பிரதேச சபையை நடத்தி கொண்டு செல்கின்றீர்கள் அதைத்தான் இங்கு கூறுகின்றேன் வேண்டிய பொருளுதவி வழங்குதல் சட்டப்படி விதிக்கப்பட்டிருக்கும் கட்டுப்பாடுகளை தளர்த்துதல் உரிய நிர்வாக அலகுகளை உண்டாக்கல் போன்ற பலதும் அதிகார பகிர்வை நடைமுறையில் வெற்றி காண வைப்பன ஆனால் ஒரு கூடாத உடன்பாட்டை அல்லது சட்டத்தை நல்லவர்கள் சேர்ந்தால் அதைத்தான் நீங்கள் செய்கின்றீர்கள் நல்லவர்கள் சேர்ந்தால் அவர்கள் அதை வெற்றிகரமாக இயங்க வழி சமைப்பார்கள் அதே நேரம் ஒரு நல்ல உடன்பாட்டை அல்லது சட்டத்தை தீயவர்கள் சேர்ந்தால் அவர்கள் அதை தோல்வியடைய செய்து விடுவார்கள் எனவே எந்த ஒரு சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தும் அலுவலர்கள் மனிதாபிமான சிந்தை கொண்டவர்களாக இருந்தால் அந்த சட்டம் நன்மை பயக்கும் இதற்காகத்தான் இராணுவம் சாரா குடிமகன் ஒருவரை ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்று கூறினேன் அவரோடு எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை அதுதான் அவருடன் சிரித்து பழகி கொண்டு சென்றேன் ஆனால் அவருடைய பின்னணி எங்களுக்கு முக்கியமானது அவருடைய பின்னணி என்ன ஆணை கொடுத்து பழகும் ஒரு பின்னணி இராணுவத்தோடு சேர்ந்த ஒரு பின்னணி ஆகவே அவர் அங்கு இருப்பதால் மக்களுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய அவலங்களை அவர்களுடைய எண்ணங்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அவரிடம் இல்லை என்ற காரணத்தினால்தான் நான் சிவில் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் ஆளுநராக வர வேண்டும் என்று மிக அடித்தரமாக கூறி கொண்டு வருகின்றேன் இன்றைய பத்திரிகையில் இருக்கின்றது ஜனாதிபதியினுடைய சகோதரர் அவ்வாறு எவருமே முதலமைச்சர் கூறிக்கொண்டு செல்கின்ற கூட்டங்களிலே ஆனால் எங்களிடம் தமிழ் கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்பேற்பட்ட ஒரு கோரிக்கையை விடுக்கவில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கையை வைத்துத்தான் ஆளுநரை அவர்கள் முன்பு நியமனம் செய்தார்களா அவர்களிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களுடைய ஆணையை பெற்ற ஒருவர் கூறிக்கொண்டு செல்கின்றார் தயவு செய்து இவரை மாற்றி சிவில் சமூகத்தில் உள்ள ஒருவரை அங்கு நியமனம் செய்யுங்கள் என்று அதற்கு அவர் கொடுக்கும் பதில் அதுதான் ஆகவே இதற்காகத்தான் இராணுவம் சாரா குடிமகன் ஒருவரை ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்று கூறினேன் உங்கள் மாகாண சபை விரைவில் நகர சபையாக திகழ வேண்டும் என்று ஆசி வழங்குகின்றேன் நடப்பவை யாவும் இனியனவாகவே நடக்க பிரார்த்தனை செய்வோமாக நன்றி